நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு இரண்டாவது நாள் கையெழுத்திட வந்த டிடிஎஃப் வாசனை பார்த்து அழுது புலம்புன அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு டிடிஎஃப் வாசன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்விட்டரில் வந்து எங்களை பற்றி குற்றம் போட்டுள்ளதுனால தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து ட்விட்டரில் எல்லாமே போக்குவரத்து விதிகளை மீறினதா சொல்லி டிடிஎஃப் வாசன் மேல ஏழு பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையில மதுரை மாவட்ட நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு கையெழுத்திடணும் அப்படின்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிச்சிருந்தது. அதன்படி அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு டிடிஎஃப் வாசன் இரண்டாவது நாளா போயிட்டு கையெழுத்திட்டு இருந்திருக்காரு. பொறுமையா வாங்க.